ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு உங்கள் ஒர்க் அப் தமிழா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்ராலிக் சேரை வந்து எப்படி ரெடி பண்ண போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹைட்ராலிக் சேரு, இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சேர் வந்து நல்லா தான் இருக்குது, ஓடிங்லாம் நல்லா ஆகுது, எதுவுமே ஆகலை. இப்போ நான் வந்து உக்காடுறேன், உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி டக்குன்னு கீழே போயிடுது, எழுந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுது, திரும்பி உக்காந்தா கீழே போயிடுது. இதில் வந்து என்ன ப்ராப்ளம், இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் லிஃப்ட்டு, இது வந்து கேஸ் லிஃப்ட்னு சொல்லுவோம். கேஸ் லிஃப்ட் போனனால தான் வந்து நம்ம உட்காந்துனே கீழே ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. இந்த கேஸ் லிஃப்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டாவே நல்லா கிளியராக வந்து ஒர்க் ஆகும். எப்படி சேஞ்ச் பண்ணணும் வாங்க, இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை தூக்கி கலட்டிக்கலாம். இதை நம்ம எப்படி கலட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எந்த ஸ்க்ரூவுமே இல்லையே எப்படி கலட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து நிறையா கேள்வி வரும். இதை வந்து எப்படி கலட்டுற, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் ஆகிருக்கு. ரெஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கடையில் போயிட்டு W40 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தருவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்டு ரொம்ப ரெஸ்டாக இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இது. இதை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே டைப் தான் இது. இப்போ இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்ப்ரே வச்சு அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் வந்து நம்ம இந்த கார்னர்லேயும் அடிச்சுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப நாளாக இருக்கிறத வந்து ரெஸ்ட் அடிச்சிருக்கோம். இதை அடிச்சுட்டு நம்ம கலட்டினா நம்ம ஈஸியாக வந்து கலட்டிக்கலாம். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 40 ருபீஸ் தான். இது W40 வந்துட்டு எங்கே வேணாலும் கிடைக்கும். கிடைக்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே தூக்கி இந்த மாதிரி நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக்கு, ரொம்ப வந்து மெதுவாக தட்டணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக உடையாமல் வந்து பொறுமையாக கழட்டி எடுத்துங்க. இது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜில் வந்துட்டு கொஞ்சம் தட்டினீங்கன்னா வந்து இப்போ வந்துடும். இப்போ நான் வந்து தட்டுறேன், கொஞ்சம் சோறும் இப்படி தட்டினீங்கன்னா வந்து உளுந்துடும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது வந்து எப்படி நம்ம கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த எஜ்ஜில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஜ்ஜில் வந்து தட்டினோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி தட்டுவோம். இதுக்கு வந்து இப்போ வந்துட்டு நம்ம அதே மாதிரி தட்டி ரெண்டுத்தையும் வந்து கழட்டி எடுத்தாச்சு. வந்து கேஸ் இருக்கு, இது வந்து புதுசு கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா 350 ருபீஸுக்கும் இருக்குது, 750 ருபீஸும் இருக்குது, கம்மியான ரேட்டுக்கு இருக்குது. இதை வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் டச் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி தான் நம்ம கடையில் வாங்கும் போது வந்து இப்படி தான் இருக்குது, தான் புதுசு. இதை வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம மேலே வந்து மூடி மாதிரி இருக்குது, கழட்டி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு இந்த கேப்பை நம்ம கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணணும். மறக்காமல் இதை வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கீழ் பாட்டம் வந்துட்டு கரெக்டாக இதில் வந்துட்டு வச்சு இது பண்ணிக்கிங்க. இப்போ வந்துட்டு நம்ம வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதையா வச்சு அடிக்க கூட வேண்டாம், நீங்கள் அப்படியே எடுத்து நம்ம கலந்தோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து இது அப்படியே வந்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நம்ம வந்து இதில் உக்காந்துக்கலாம். உக்காந்துட்டு இப்படி நம்ம ஃபோர்ஸாக உட்காந்தோம்னா அது வந்து கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆயிடும். இப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே போயிடுது. இப்போ வந்து நம்ம உக்காந்தாலுமே வந்துட்டு கீழே இறங்கலை. இப்போ வந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே அப் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும், நம்ம டவுன் பண்ணிக்கலாம். இப்போ அப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே கீழே இறங்க நல்லாவே வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இதில். இதுக்காக நீங்கள் வெளியில் யாராச்சும் போய் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எப்படியும் வந்துட்டு 950 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க இந்த கேஸ் லிஃப்ட்டுக்கு. அதுக்கப்புறம் 500 ருபீஸ் வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்காக வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம், ஈஸியான ஒரு மெத்தட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.